சேலத்தில் முதியோர் இல்லத்தில் மனித கழிவுகளை முதியோர்களை அல்ல வைத்தது தொடர்பான வீடியோ வெளியானதை அடுத்து மாநகராட்சி சுகாதார அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர் சேலம் அன்னதானப்பட்டி பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான கட்டிடத்தில் தனியார் தொண்டு நிறுவனத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் முதியோர் இல்லத்தில் பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஆதரவில்லாத முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறார்கள் அந்த இல்லத்தில் உள்ள முதியவர்களை மனித கழிவுகளை அல்லவும் கழிப்பறைகளை சுத்தப்படுத்தவும் இல்ல நிர்வாகிகள் பயன்படுத்துவதாக வீடியோ வெளியானது இதையடுத்து சம்பந்தப்பட்ட முதியோர் இல்லத்தில் சேலம் மாநகராட்சி சுகாதார அலுவலர் பிரபாகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் சம்பந்தப்பட்ட முதியவர்களிடமும் விசாரணை நடத்தினர் அப்போது இல்லத்தில் உள்ள முதியவர்களில் சிலர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கழிப்பறைக்கு சென்று சில விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டு உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் தாங்கள் அவரே கையில் எடுத்துர்றாரு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அவரை நாங்கள் கூட்டிட்டு வந்தோம் சார் துணியே போட்டுக்க மாட்டாரு கட்டிவிட்டாலும் அவுத்துருவாரு அந்த மாதிரி அவருக்கு என்ன பண்றதுங்கிறத தெரியாம பண்ணிட்டு இருக்க ஒரு இதுல இருக்காருங்க சார் அவரை வந்து இங்க பக்கத்தால இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து அவர் பண்ணுறத வீடியோ எடுத்து எங்களுக்கு விரோதமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸை வந்து போட்டிருக்காங்க சார் ஆனால் தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் முதியவர்களை மிரட்டி தங்களுக்கு சாதகமாக பேச வைப்பதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அடி வாங்கினவரும் அடிச்சவரை என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இது பண்ணல எங்களை நல்லா தான் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ போய் சொல்கிறாங்க நைட் ஓ நைட்டாக அவங்க வந்து வெளியில் பாத்ரூமில் படுக்க வச்சுருந்தாங்க இப்போ நைட் ஓ நைட்டாக இவங்க வந்து உயிரில் நடத்துறவங்க வந்து மிரட்டி இல்லைன்னா அவங்களை வெளியே அமைச்சி விடுவோம்னு சொன்னதுனால அவங்க வந்து வெளியே போகிறதுக்கு வேறு இடம் இல்லை அவங்க போய் சொல்லி தான் அவனை வேறு வெளியில்லை விசாரணைக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதார அதிகாரி பிரபாகரன் இல்லத்தில் தங்களை நன்றாக கவனித்துக் கொள்வதாக முதியோர்கள் கூறியுள்ளதாகவும் இது தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறினார் எங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செஞ்சு தராங்க உணவு உடை வசதி வந்து அதே மாதிரி வந்து இப்போ பொழுதுபோக்கு வசதிகள் டிவி ஃபேன் இது எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கின்றாங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்குனால வெளில கூட்டு போகிறாங்க மருந்து மாற்ற தரேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கழிவுகள் எங்களை சுத்தம் படுத்த சொல்லி அவங்க யாரும் நிர்பந்திக்கல நாங்கள் எதுவும் பண்ணல அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் முறைகேடுகள் நடப்பது உறுதியாக தெரிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்